ஆர்எம் சிசி இங்க பேட்டிங்ல ரகுவன் ராகவன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், டாட் பாலோட இங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு அஜித் பரவத்தூர். அஜித் டாஸ் ஒன் பை பரவத்தூர் அண்ட் எலெக்ட் டு ஃபீல்ட் இட் ஃபர்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் பால் இங்க நல்ல ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. பாக்குறோம் சிங்கிள் ஹேண்டட் கேஷிங்க. சிங்கிள் ஹேண்டட் கேட்ச் தி ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்க கான். சோ ரன்னே இல்லாம இங்க ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு அஜித். நல்ல ஒரு கேட்ச். வெல் பிளேட். மூணுக்கு மூணு பால், டாட் பால் புடிச்சு போட்டிருக்காரு. அதுல ஒரு விக்கெட் வேற. பரவத்தூர் அஜித் பெரிய ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. பட் இங்க அவுட் சைடு ஆப்ஷன்ஸ்ல போடப்பட்ட எல்லா பாலும் டாட் பாலாக மாறியது. சோ நாலுக்கு நாலு டாட் பால் புடிச்சு ஒரு வீட் எடுத்து கொடுத்திருக்காரு. லாஸ்ட் ரெண்டு போர் டு கோ, டூ மோர் பால்ஸ் டு கோ. அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ஸ்ல ஒரு ஒயிட் பால். எக்ஸ்ட்ரா மட்டும் தான் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரன் இங்க எக்ஸ்ட்ரால கிடைக்குது. நல்ல போட்டுட்டு இருந்தாரு. கண்ணு வச்சிட்டாங்க யாரோ, ஒயிட் பால் போட்டார் பாருங்க. சோ லாஸ்ட் டூ மோர் டு கோ. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ஸ்ல ஒரு ஸ்லோ ரன் டெலிவரி, டாட் பால். எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த பேஸ. பேட்ஸ்மேன் ரொம்ப ஸ்லோவா போட்டாரு. நல்ல எக்ஸிகியூஷன், நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ஸ்ல. வெல் பிளேட். சென்ட் ஆஃப் தி ஓவர் 1241. நல்ல ஒரு ஓவர், ரெண்டே ரன் கொடுத்து ஒரு விக்கெட் வேற எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஸ்டார்ட் செகண்ட் ரவுண்ட்ல. இதை விட ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்காது. பரவத்தூர் பரவத்தூர் ஆன் ஃபயர். செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கே பார்க்குறோம். ஏஆர்எம் சிசி விசஸ் பரவத்தூர். ஸோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு பாருங்க. ஆளில் போட்டு பாருங்க. சந்தோஷ் இங்க வந்திருக்காரு. நல்ல ஒரு லைன் அண்ட் லெந்த். பேட்ஸ்மேன் டோட்டலா பீட் பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம் சவுத் சைட் ஆப்ஷன்ஸ்ல போட்டா ரன்ஸ் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம்ல தான் ஆட பாக்குறாங்க. இங்க அஸ்வின் ஆன் ஸ்ட்ரைக். நல்ல பேஸ் டவுன் தி லெக் போட்டாரு. பட் ஸ்டில் ஒரு டாட் பால். நல்ல பேஸ் இருந்தனால தப்பிச்சாரு. கொஞ்சம் எக்க மட்டும் கம்மி பண்ணிக்கோங்கண்ணா. லாஸ்ட் ஃபோர் மேட்ச் கோ. ஒரு மிஸ் டைம் ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ஹேண்ட்ஸ். ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ரன்ஸே கொடுக்க மாட்டாங்க சுத்தமா. சோ இதே தான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் லீக்லயும். நல்லா டைட்டா போடுறாங்க பவுலர்ஸ். இந்த மாதிரி போலர்ஸ் ஃப்ரீயா ஆடினாதாங்க ஆட முடியும். பட்டா பாக்கியனும் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிக்கணும். அடிச்சு விடுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஆறுங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. நேரா கையில போய் உட்காருது. சோ மிஸ் டைம் டி ஷாட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் எதிர்பார்த்து அந்த ஷாட் ஆடினாரு. பட் இங்க மிஸ் டைம் டி ஷாட். ஒரு ஷார்ட் பால நேரா கையில கொடுத்து விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. ஆர்எம்சிசியோட செகண்ட் விக்கெட் இங்க லாஸ் 3-2. ரன்ஸ் இல்லைங்க டோட்டலா. மூணே ரன் பட் ரெண்டு விக்கெட். இங்க இவ்வளவு பெரிய ஷார்ட் பால் எங்க வேணா தடிச்சிருந்துருக்கலாம்.
கிளியர் பண்ணி ஆகணும். நேரா ஃபீலர் கைக்கு. சான்ஸ் ஃபார் ரன் அவுட் இல்ல. இன்பா நியூ பேட்ஸ்மேன் வந்தாரு. சோ லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் வாங்கின இன்பா. சோ அவர் நான் ஸ்ட்ரைக்கர் அண்ட் இருக்காரு. சோ அவர் மேட்ச் மாத்தி கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா பெரிய ஷாட்ஸ் அவரோட பேட்ல இருந்து நிறைய பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சோ அதே மாதிரி பெரிய ஷாட்ஸ் இப்பயும் கிடைக்கணும். சந்தோஷ் இன்னொரு விக்கெட் எடுப்பாரா லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நல்ல ஷாட் சொல்லிக்கிட்டே இருந்தோம். விக்கெட்டுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஒன் பவுன்ஸ் வித் தி ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் அங்க. எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். நல்ல ரெண்டு மீட் தி விக்கெட்ஸ். வெல் மேட் 2 சிங்கிளா ஒன் ஷாட்டா? அம்பையர் கிட்ட இருந்து ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கு. ஒன் ஷாட்டுக்கான ஒரு சிக்னல். ஆக்சுவலா ரன்ஸே இல்ல போர்டுல. இந்த மாதிரி ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணாதான் ரன் கிடைக்கும். பட் வந்து அதுல கொஞ்சம் தடுமாற்றம். 5 ரன் 2 ஓவர் இங்க முடிஞ்சிருக்கு. சோ 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். 5 for 2. இன்னொரு 3 ஓவர் இங்க மிச்சம் இருக்கு. 5 for 2. செம்ம டைட்டா போட்டிருக்காங்க இங்க போலிங். சோ கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கமிட்டிக்கு. சோ தி நெக்ஸ்ட் பவுலர் நீ பவுலர் நேம் கதிர். கதிர் இங்க வந்திருக்காரு. நீ போலர் வெல் பிளேட். சான்ஸ் ஃபார் 2. நாட் எனஃப் டு கெட் இங்கே. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஃபீலிங் எஃபோர்ட். நல்ல ஃபீலிங் பண்றாங்க. கதிரோட 2nd பால். ஒரு பெரிய ஷாட் பார்த்தே ஆகணும். ரொம்ப நேரம் ஆகுது ஒரு பெரிய ஷாட் வந்து. எஸ் கேட் அவுட்னே கொடுத்துருக்காருங்க. தட்டியவுடன் திறக்கப்படும்ங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஒரு 6 ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் தி இன்னிங்ஸ். யாரோட பேட்ல இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்க அஸ்வின் 10 பால் ஆடிருக்காரு. இப்பதான் பெரிய ஹிட் கொடுத்திருக்காரு. இஸ் நல்ல ஒரு வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன். ஓவர் த பிச் போடப்பட்ட ஒரு பால். நல்ல ஒரு பால் ரேங்கிங். தேங்க்யூ சோ மச். அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல ஒரு டாட் பால். அந்த லைன் அண்ட் லென்த் புடிச்சு புடிச்சு போடுறாங்க போலர்ஸ். விக்கெட்டை நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் வந்து செம்மையா போட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போடுறாங்க. அந்த ஒரு 6 மட்டும் தடுத்திருந்துருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். இங்க ஒரு லெக் பைல சிங்கிள் கிடைக்கும் கண்டிப்பா. எஸ் ஓடி இருக்காங்க. பேட் ஆர் சிங்கிள்? பேட் பேட் லெக் பை கிடையாது, பேட்டு. சாரி டு சே, இது வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கிள். ரொம்ப டைட்டா பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. 2.4 13 ரன் தான். ஒரு 2 பால் தான் இருக்கு இந்த ஓவர்ல. டவுன் தி ட்ராக் வந்தாரு. சொல்லிட்டிருக்காரு பேட்டர் நேருக்கு நேரா. ஒரு 6, மிகப்பெரிய 6. எங்கேயோ வச்சிருக்காருங்க. என்னங்க இது? நம்மள பாஸ் பண்ணி போகுது அந்த பால். இங்க பாருங்க, இதை தாண்டியும் ஒரு 30 மீட்டர் போயிருக்கும் அந்த 6. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா 100 தாண்டி தான் இருக்கும் அந்த 6 ஓட டிஸ்டன்ஸ். அடுத்த 6 இந்த தடவையும் ஒரு 100 மீட்டர் 6. இன்பாவோட பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் லீக்ல எப்படி ஆடினாரோ அதே மாதிரி இங்க ஆடி கொடுத்துட்டு இருக்காரு தன்னோட டீமுக்காக. 2nd 6 பதிவு பண்றாரு இந்த ஓவர்ல. சாரி, இந்த ஓவர்ல 3rd 6 பதிவு பண்ணிருக்காரு. ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓவர்ல 3 6, அதுல இன்பா ஒரு 2 6, அஸ்வின் ஒரு 6. சரியான எக்ஸ்பென்சிவ் ஓவர் இது. 25 for 2 end of the over 3. எஸ் இங்க ரன் ரேட் இங்க 8 கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பயங்கரமான ஷிஃப்டிங் ஒரே ஓவரில் நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் போகணும்.
இன்பா ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் ரன்ஸ் வருது, அஸ்வின் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் ரன்ஸ் வருது. ஸோ அதனால ரெண்டு பேட்ஸ்மேன்ஸுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இத ஃபுல் டாஸ் பால் கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டெம் டு ஸ்டெம் போடப்பட்ட ஒரு பால், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைக் இங்க ரிட்டையர் ஆயிருக்கு. இன்பா கம்மிங் பேக் டு தி ஸ்ட்ரைக். ஸோ ஒரு நாலு பால் இருக்கு இந்த ஓவர்ல. நாலு பால இன்பா எப்படி யூட்டிலைஸ் பண்றாருங்கிறத பார்க்கலாம். நாலுக்கு ரெண்டு ஆடினாலே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் வரும். இந்த ஓவர்ல ஒரு 12 ஆடினாங்க, நல்ல ஸ்கோர். நாலுக்கு ரெண்டு இன்பாவோட பேட்ல இருந்து கிடைக்குமான்னு பார்க்கலாம். இன்பா மூணே பால்ல 13 ரன் ஆடிருக்காருங்க. டவுன் தி ட்ராக் வந்தாரு, மிஸ் டைம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் பால் டவுன் தி ட்ராக் வந்தாரு. செம்ம ஃபாஸ்டா பேட்டை சுத்துறதுனால வந்து பாத்தீங்கன்னா பால் வரத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி முடிச்சிட்டாரு. ஷார்ட் பால், தி ரிசல்ட் இஸ் சேம் ஒன்ஸ் அகைன் அட் 6-6. சோ இன்பா பேட்ல இருந்து வர மூணாவது 6 இது. ரொம்ப ஷார்ட்டா போட்டாருங்க, எக்ஸ்ட்ரா டைம் இருந்தது. வெயிட் பண்ணி நின்று நிதானமா வாரி விட்டுருக்காரு. இங்க ஆருக்கு பாருங்க டிஸ்டன்ஸ், அது பாட்டுக்கு போகுது 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 போயிட்டே இருக்கு. நல்ல டிராவல், ஒன் மேன் ஷோ காமிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இன்பா ஸ்ட்ரைக் அவரே எடுத்துக்கிறாரு. நல்ல ஒரு மூவ் தான் அது, ஏன்னா பேட்ல அவருக்கு படுது நல்லா. சோ அப்ப ஸ்ட்ரைக் அவரை வந்து வச்சுக்கணும் கண்டிப்பா. இன்னும் ஒரு 4-5 பால் சூஸ் பண்ணி அடிச்சாருன்னா அந்த மேட்சை எங்கேயும் மாறிடுங்க. அடிச்சிருக்காரு அடுத்த ஒரு 6. எங்கேயோ போதுங்க, எவ்வளவு ஸ்லோவா போது பாருங்க இந்த பாலு. அப்படின்னா அவ்வளவு ஹைட் போயிருக்குன்னு அர்த்தம். கேமரால பார்க்கும்போது அவ்வளவு ஸ்லோவா இருக்கு, டிராவல் ஆயிட்டே இருக்கு. என்ன ஹைட் பாருங்க, செம்ம டிஸ்டன்ஸ், செம்ம ஹைட். அடுத்த ஒரு 80 மீட்டர் 6 இங்க. இன்பா 7 பால்ல 25 ரன் ஆடி இருக்காருங்க. 4 ஓவர் கம்ப்ளீட்டா 38-2 லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி இன்னிங்ஸ். சோ இன்பாக்கு ஸ்ட்ரைக் கிடைக்கணும். ஒரு 5 பால் இன்பா ஸ்ட்ரைக் ஆறினாரு அப்படின்னா ஸ்கோரே எங்கேயோ போயிடும். 38 ஆடி இருக்காரு, 50+ இருந்தா அதுலே நல்ல டீசென்டான ஒரு ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு போலிங் லைனை வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அந்த டீசென்ட்டான போலிங் லைன் அப்ப காமிச்சாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்றேன், ஒரு 50 ரன் ஆடிட்டாங்கன்னா போதும், கொஞ்சம் சேஃபா பெருமூச்சு விட்டு செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிக்கலாம். இன்னொரு 12 ரன் கொஞ்சம் புஷ் பண்ணி பிடிக்கணும். ஸோ அஸ்வின் பேட்ல இருந்து 6-4 கொடுப்பாரா இல்ல ஒரு சிங்கிள் மட்டும் மாத்தி விடுவாரான்னு பாக்கலாம். நல்ல ஒரு கான்பிடண்டான ஒரு பிளேயர் அடிச்சிருக்காருங்க. அவரு பங்குக்கு அவரு ஒரு 6 அடிக்கிறாருங்க. சிங்கிள் எல்லாம் கிடையாது, அடிச்ச 6 தான்ற மாதிரி அடிக்கிறாருங்க. ஸோ எங்கேயோ பண்ண மேட்ச் எங்கேயோ இங்கே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஷார்ட் பால்ஸ் தாங்க, நிறைய ஷார்ட் பால் போட்டிருக்காங்க. போடப்பட்ட அனைத்து ஷார்ட் பாலும் அனைத்து ஃபுல் டாஸ் பாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 கன்வெர்ட் ஆயிருக்கு. பேக் டு பேக் சிக்ஸஸ் இங்கே. மழை தான் பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு, 6 மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 ஓட்டு கோ மிஸ் டைம் ஆயிருக்கு. எஜ்ஜி பட்டு போயிருக்கு, சான்ஸ் வரணும். அப்பீல் 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 அவுட் கொடுத்துருக்காங்க. அவுட் கொடுத்துருக்காங்க இல்லையா? 1G 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 சாரி. சோ நாட் அவுட் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1G கிடைச்சிருக்கு. சோ ஒரே ஒரு ரன் மட்டுமே 45 ரன் ஆடிருக்காங்க இதுவரையும். 4-2 பால் சூஸ் பண்ணி அடிச்சாரு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர், டிஃபெண்டபிள் ஸ்கோரை வச்சுக்கலாம். மிஸ் டைம் சான்ஸ் ஃபார் 2 ஸ்ட்ரைக் வச்சுப்பாரா? எஸ் வச்சுக்கிட்டா இருக்க ஸ்ட்ரைக். ஒரு மிஸ் ஃபீல்ட் அங்க ஃபம்பிள் ஆயிருக்காங்க ஃபீல்டர்ஸ். ஒன் ஷாட்டா? 2-2-2-2. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் 2 மோர் டு கோ, லாஸ்ட் 2 பால் சாரி 3 மோர் டு கோ, லாஸ்ட் 3 மோர் டு கோ. 3-க்கு 2 அடிப்பாரா பார்க்கலாம். அடிச்சிருக்காரு அடிச்சிருக்காரு, சான்ஸ் ஃபார் கேட்ச். எஸ் விக்கெட் இஸ் கான்.
அட்லாஸ்ட் இங்க இம்பாவோட விக்கெட் எடுத்திருக்காங்க. சோ நல்ல ஒரு ரன் ஃப்ளோ இங்க ஸ்டாப் ஆயிருக்கு 47-3 விக்கெட். சோ லாஸ்ட் ரெண்டு பால்ல ஒரு பால் சூஸ் பண்ணி அடிப்பாங்களா யாராவது பார்க்கலாம். இசக்கி வந்திருக்காரு. சோ இசக்கி அண்ட் அஸ்வின் ரெண்டு பேர் இருக்காங்க. சோ இசக்கியே ரெண்டு பால் ஆடுவாரா இல்ல ஒரு பால் அஸ்வின்க்கு கிடைக்குமானு பாக்கலாம். அஸ்வின் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு, டச் இருக்கு அவருக்கு. ஒரு பால் அவர் கிடைச்சா அவரு கூட ஒரு சிக்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒயிட் பாலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. ஒயிட் பால் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைக்குது. 48-50 ரன் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஸ்கோர், நல்ல ஒரு டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான். டிஃபெண்ட் பண்ணலாம் அந்த 50 ரன் வச்சு. ஷாட் 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 போட் பொரியா ஷாட் கெட் தி டிஸ்டன்ஸ் ஃபார் 6 another one பிகி. இந்த தடவை வந்த ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க இவர்கிட்டயும். அது வந்து பாத்தீங்கன்னா அவரும் சொல்லியிருக்காரு, நானும் சிங்கிள் அடிக்கிற பேட்ஸ்மேன் கிடையாது, ஆறு அடிக்கிற பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு அடிச்சு காமிச்சிருக்காரு. ரெண்டாவது பாலுமே சிக்ஸ் அடிச்சா நல்லா இருக்கும். அடிச்சிருக்காருங்க ஃபிளாட் சிக்ஸ் ஆ பவுண்டரியா பார்க்கணும். அம்பையரோட காலுக்காக வெயிட்டிங். இட்ஸ் அ ஒன் பால் ஸ்கோர். சோ நல்ல ஒரு பேட்டிங் வந்த ரெண்டே பால்ல 10 ரன்னை இங்க அடிச்சு கொடுத்திருக்காரு. சோ 58 ரன்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல. சோ 59 இஸ் த டார்கெட் ஸ்கோர். சோ பர் ஓவர் இங்க 11 ரன் நாடணும். 59 டார்கெட் ஸ்கோர். சோ நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர்ல ரன்ஸே இல்ல, அடிக்கப்பட்ட அனைத்து ரன்களும் அடுத்த 3 ஓவர்ல மட்டுமே அடிச்சு பிரிச்சிருக்காங்க. இங்க இன்பா சந்தோஷ் என்ன அடிங்க, லாஸ்டா வந்தவர் ஒருத்தர் இருந்தாரு அவருமே வந்து ரெண்டு பால்ல ஒரு 10 ரன் அடிச்சு போயிருக்காரு. நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன். லெட்ஸ் ஹேவ் எ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் மக்களே. கம்மிங் பேக் டு த கமெண்ட் செஷன். சாக்கர் ஜோன் தீபக் சந்தோஷ் அண்ணா சூப்பர் பூலிங் அப்படின்னு இருக்காங்க. சாக்கர் ஜோன் சந்தோஷ் அண்ட் ஃபயர் வில்பேட் அஸ்வின் சாரி வில்மேட் அஸ்வின் அண்ட் இன்பா இஸ் நல்லா ஆடி இருக்காங்க. ஆஷிக் அகமது நைஸ் பேட்டிங் காய்ஸ் அப்படின்னு இருக்காங்க. சோ 43 பேர் பாக்குறீங்க. ட்ரிபிள்எக்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் கார்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ட்ரிபிள்எக்ஸ் அணியின் ஆல்ரவுண்டர் முன்னாள் இன்னால் ஆட்டக்காரர்
சரண் திலீப்புக்கு ஒரு கும்பிடு போட்டிருக்காரு. ஏன் ப்ரோ அப்படி? பரவத்தூர் இங்க 59 டார்கெட்டை நோக்கி அஜித். ஃபர்ஸ்ட் பாலிங் ஒரு யாக்கிங் லென்த்ல நல்ல ஒரு பால், பட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிடைக்குது, பேட்ல பட்டு ஒரு சிங்கிள். பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. டிஏஎஸ் தமிழ்நாடு யூடியூப் சேனல், யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க, டிஏஎஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே தமிழ்நாடுன்னு பக்கத்துலயே வந்துடும். கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா லைவ் ஓடிட்டே இருக்கும். ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைபர் போட்டு வந்துருங்க. ஷாட் 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 போட் போலியா ஷாட் ஆறு நேரா கமெண்ட்ரி பாக்ஸை நோக்கி கார்த்திகோட பேட்ல இருந்து. நம்பிக்கை நட்சத்திரம் அவர்களுடைய டீம்ல, ஏன்னா ஓபனிங் இறங்கி பாரபட்சமே வாக்காம அடிக்கிற ஒரு நபர் கார்த்திக் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய இன்னிங்ஸ். இங்க அடுத்து அடிக்கப்பட்ட ஒரு ஆறு, திசை மாறினாலும் ரிசல்ட் மாறவில்லை, அதே ஆறு. ஃபுல் டாஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் டாஸ் கொஞ்சம் தவிர்க்கலாம். நல்ல வெல் செட்டில்டு பேட்ஸ்மேனுங்க, அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அவருடைய டே இன்னைக்கு, அவர்கிட்ட மாட்டிக்காதீங்க. ரீசெண்டா அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல போட்டீங்கன்னா அவரே சிங்கிள் மாத்தி விட்டுருவாரு. பேட் பால் கிடைச்சா கண்டிப்பா பனிஷ், டெஃபினட்டா. பால் ஆக்சுவலா ஃபயர் பாலுங்க, கொளுத்தி விட்டுருக்காங்க. ஸோ அதனாலதான் அந்த பால் டிராவல் பாருங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கு. விக்கெட்லயே செம்ம ஃபாஸ்டா டிராவல் ஆகுது, பேட்ல பட்டதுக்கு அப்புறம் தெரிக்குது. அவ்வளோதான், சிங்கிள் மாத்தி விட்டுருக்காரு. நல்ல பால், கண்டிப்பா ஒரு டீசென்டான பிளேயருங்க கார்த்திக். நல்ல பாலுக்கு டீசென்டான பாலுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு சிங்கிள்ஸ் அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. பேட் பால்ஸ் மட்டும் கரெக்டா பார்த்து பனிஷ் பண்றாரு. ஸோ லாஸ்ட் மோர் டு கோ, 14 ரன் ஆடிருக்காங்க இதுவரையும். 26 ஃப்ரம் 45 அடிக்கணும் 26 பாலுக்கு. ஃபுல் டாஸ் போல்ட், விக்கெட் இஸ் கான். அஜித் ஏமாற்றத்தின் உச்சக்கட்டத்தில் என்னை விட்டு செல்கிறீர்கள் அஜித் அவர்களே. நல்ல ஒரு இன்னிங்ஸ் பார்க்கலாம்னு பார்த்தோம், பட் இங்கே அஜித் அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. யாக்கர் இல்லை, ஒரு ஃபுல் டாஸ்னு பார்க்கலாம். ஸோ யாக்கிங் லென்த், வெல் டிசர்வ்டு விக்கெட் தான் கண்டிப்பாக, ஏன்னா நல்லா போட்டிருக்காரு. ஸோ விக்கெட் கிடைச்சதான் ஆகணும் ரகுக்கு. 45 ரன் தேவை 25 பாலில், கொஞ்சம் பிடிச்சி போடலாம். டீசென்டான ஒரு டிஃபென்ஸோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வராங்க. எண்ட் ஆஃப் தி ஓவர் 114 ஃபார் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். குட் ஷாட், குட் ஷாட், குட் ஷாட், தெரிஞ்சிருக்கு. ஆறு 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 ஆறு, நல்ல ஒரு ஷாட்டிங்க, செம்ம ஃபிளாட்டா போயிருக்குங்க அந்த ஆறு. கார்த்திகோட பேட்ல இருந்து வர அடுத்த ஆறு, குட் ஷாட். நல்ல ஒரு ஷாட், ஸ்டே சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட, நல்ல எஃபர்ட். காத்துல போயிருக்கு ஒரு லீடிங் ஏஜ், நேரா ஃபீல்டர் கைக்கு கேட்ச். நல்ல ஒரு ரிசீவ், வெல் ரிசீவ்ட் கேட்ச், வெல் ரிசீவ்ட் கேட்ச், விக்கெட் இஸ் கான். சோ கார்த்திக் நம்பிக்கை நட்சத்திரம், அஜித்தோட விக்கெட் எடுத்திருக்காங்க, கார்த்திகோட விக்கெட்டையும் இங்க எடுத்திருக்காங்க. சோ மேட்ச்க்குள்ள டோட்டலா வந்துட்டாங்கன்னே சொல்லலாம்.
ரன்ஸ் என்னதான் போனாலும் மேட்சுக்குள்ள வந்திருக்காங்க விக்கெட் எடுத்து. சைதுதான் ஒரு நல்ல டீமுக்கான ஒரு அழகு, ரன்ஸ் நிறைய போகும் பட் விக்கெட் எடுத்து டக்குன்னு உள்ள வந்துருவாங்க. ஸோ அதுதான் இங்க பண்ணிருக்காங்க. ரெண்டு வெயில் செட்டில் பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸுமே இங்க எடுத்து போட்டிருக்காங்க வெளியில. ஸோ லாஸ்ட் 3 மோர் டு கோ. இன்பா இன்பா பேட்டிங்ல மட்டும் இந்த மேட்சை மாத்தல, பவுலிங்லயே மாத்தி கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு வேல்யூபிள் பிளேயர். ஷார்ட் பால் ஒன்ஸ் அகைன் மறுபடியும் கொடை தூக்கி விட்டுருக்காரு. மூணாவது விக்கெட்டுக்கான வாய்ப்புகள், மூணாவது விக்கெட்டையும் இழந்திருக்காங்க இங்க. இன்பா அவரோட டேங்க இன்னைக்கு அவர் தொட்டதெல்லாம் தொடங்குது. நல்ல ஒரு கேட்ச், பேக் டு பேக் விக்கெட்ஸ், ஹாட்ரிக் பால்ல இருக்காரு இங்க இன்பா. ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தா என்ன கிடைக்கும் இன்பா அவர்களுக்கு? பாராட்டுகள் மட்டுமே கிடைக்கும் நினைக்கிறேன். கமெண்ட் செஷன்ல சொல்லிருக்காங்க காமிஸ்புரம் வந்து 1000 ரூபாய் கொடுப்பாங்களாம். ஹாட்ரிக் பால், ஆஹா நல்ல ஒரு பால் தான் பட் ஸ்டில் அந்த விக்கெட் கிடைக்கல. நாட் டிசர்விங், சிங்கிள் மட்டுமே. So last ball of this over. First ball இங்க 6 போயிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கம்பேக் கொடுத்துருக்காரு வின்பா. அந்த அவர் 6 ரன் மட்டும் தான் அவரோட சைட்லேருந்து போயிருக்கு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் தான் பேர் அவர் கணக்கிலே வராது. ஸோ லாஸ்ட் ஒன் மோர் டெலிவரி டு கோ. RMCC இங்கே கொஞ்சம் அவங்களோட கொடிய நட்டுருக்காங்க இந்த மேட்ச்ல. விடமாட்டேன்னு சொல்லி இன்னொரு 6. வெறும் 2 ஓவர்கள் முடிவற்ற வேளையில் 27 ஓட்டங்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு 24 சிக்ஸ். என்னங்கது வெறும் 6-4 தாங்க போயிருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. 26 சிக்ஸ் போயிருக்கு, வெறும் 6-4 தான் அடிச்சிருக்காங்க. அப்ப இந்த கிரவுண்டை பத்தி பார்த்துக்கோங்க, பட்டா பாக்கியும் பட்டாடி லேக்கியும் அவ்வளவுதான். 26 சிக்ஸ், வெறும் 6-4 இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா இந்த கிரவுண்ட்ல. டீ கீழே இருக்கு, கமெண்ட்ரி பாக்ஸுக்கு கீழே டீ இருக்கு, தேவைப்பட்டா ஸோ அங்கே நீங்க வாங்கி குடிச்சுக்கலாம். ரன்ஸ் நீடட் ஃப்ரம் 18 பால்ஸ். 32 ரன்கள் தேவை 18 பாலுக்கு. ராகவன் வந்திருக்காரு. ஒயிட் பால், பவுலர் நேம் ராகவன் தானே? அஜித்தா? அஜித் பவுலர் நேம் வந்து பாத்தீங்கன்னா அஜித். அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் போடப்பட்ட ஒரு பால், லெக் பை அவர் ரன். 17 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும். ரெக்வயர்ட் ரேட் இங்க 10 போயிருக்கு, கரண்ட் ரேட் நீங்க 13 இருந்தாலும் விக்கெட் இங்க 3 லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் ரிசல்ட். வெல் பிளேட், வெல் பிளேட். சான்ஸ் ஃபார் 2 இல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல இங்க ஒரு நோ பால், ஒரு சஸ்பெக்டட் ஆக்ஷனுக்காக நினைக்கிறேன். ஐ திங்க் சோ, எஸ் இஸ் எ சஸ்பெக்டட் ஆக்ஷன், இட்ஸ் எ நோ பால்.
ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் ஃபாலோ செய்யப்படும். ரூல்ஸ்ங்கிறது எங்களுக்கு இல்ல, அப்படி இருந்தாலும் மீறப்படும் அப்படிலாம் இங்க சொல்ல முடியாது. கண்டிப்பா பருவத்தூர் நீட் 28 ரன்ஸ் ஃப்ரம் 16 பால்ஸ், கரெக்டா ஒரு 12 ரன் பர் ஓவர் அப்படி ஆடி இருந்தாங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணலாம். எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. ட்ரிபிள் எக்ஸ் கேப்டன் கார்த்தி ஆன் ஃபயர் அப்படின்னு இருக்காங்க. அன்பு கணேஷ் ட்ரிபிள் எக்ஸ் கேப்டன் ஆன் ஃபயர். சந்தோஷ் ஆன் ஃபயர். சந்தோஷ் அண்ணா ஹிட்டர் ப்ரோ. எந்த ஊர்ல மேட்ச் நடக்குது கௌதம் எஸ்? மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பாளையக்கோட்டை. கௌதம் ப்ரோ எந்த ஊர்ல மேட்ச் நடக்குது? 1000 இன்பா அண்ணனுக்கு அப்படின்னு இருக்காங்க தேவா. 1000 வந்து இன்பா அண்ணனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பட் வந்து அன்பார்ச்சுனேட்லி கிடைக்கல. ஹேட்ரிக் மிஸ் பண்ணிட்டாரு தாவூத் அப்படின்னு போட்டு ஒரு சிரிப்பு ஸ்மைலி போட்டிருக்காரு. கார்த்திக் அண்ணா ஆன் ஃபயர், கார்த்திக் அண்ணா ஆன் ஃபயர் அப்படின்னு சரண் தாவூத் எல்லாருமே சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்ரீதரன் அருள் என்ன சொல்லியிருக்காங்க? ARMCC ஆல் மை ஃபேமிலி. ஓ ARMCC உங்களோட ஃபேமிலி பட் மிஸ் பண்ணுற அப்படின்னு இருக்காங்க. ஃபாரின்ல இருக்கீங்களா ப்ரோ? அப்படி இருந்தால் தான் அப்படி சொல்லுவீங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து யாரையுமே வந்து பார்க்க மாட்டீங்களே. எனக்கு அப்படிதான், அவர்தான் ஃப்ரெண்ட் இருக்கிறான். டிஎன்பி அஜய் ஐயாமணி அண்ணா வெயிட்டிங் அப்படின்னு இருக்காங்க. வந்திருக்காங்களா? ஆமா அண்ணா, வணக்கம் வணக்கம். ஐயாமணி அண்ணா வருகை தந்திருக்கும். ஐயாமணி அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள். ஒய் நோ பால் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஷிக் அகமது. ஒரு சஸ்பெக்டட் ஆக்ஷன் ப்ரோ, ஆக்ஷன் சரியில்லை அப்படின்றதுக்காக. ரியாஸ் அதே தான் ப்ரோ, அதே தான். நியூ பவுலர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். நேம் ப்ரோ, ப்ரோ பவுலர் நேம். கரண் கரண் அண்ணா நீங்களா? வாங்க. இப்பெல்லாம் நீங்க நடிகிற படத்தை பார்க்க முடியல. லாஸ்ட் ப்ரோமோ டு கோ. ஸ்லோ டெலிவரி, நல்ல செம்ம ஸ்லோவா போட்டிருக்காரு. சோ பேஸ் கிடையாது போலர் கிட்ட, சோ கையை சுத்தி போடுறாரு. பட் நல்ல லைன் அண்ட் லென்த் இருக்கு. சோ அவரோட பாசிட்டிவான ஸ்டார்ட் கொடுத்திருக்காரு. சோ இதுதான் அவரோட ஸ்ட்ரென்த், லைன் அண்ட் லென்த். பட் ஃபுல் டாஸ் தரவ எங்கேயோ வாரி விட்டுருக்காரு. 6 6 6 6. சோ இந்த ஓவரோட இந்த போலருக்கான முதல் 6. சோ லாஸ்ட் 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. லாஸ்ட் 2 மோர் டு கோ. இப்பயே 37 ரன் அடிச்சிருக்காங்க. 7 பால் 17 ரன் வந்திருக்கு பார்ட்னர்ஷிப். ஷார்ட் 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 போட் பெரிய ஷார்ட், பட் கூட ஏறி இருக்கு. போலரே வரலாம். அண்டர் தி பால், ஐஸ் ஆன் தி பால் அண்ட் இட்ஸ் எ கேட்ச். நல்ல ஒரு கேரி ஃப்ரம் தி போலர் காட்டன் போல். வானை நோக்கி வானுயர சென்ற இந்த பந்தை அசால்ட்டாக பிடித்தார் கரண் அவர்கள். சோ என்னதான் ஒரு 6 கொடுத்திருந்தாலும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. மேட்ச் அப்படி இப்படி அப்படி இப்படின்னு போதுங்க, யார் சைடுமே சொல்லவே முடியல. 50-50 இருக்கு. நல்ல காம்படிஷன். இந்த மாதிரி இந்த மேட்ச் பாக்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ எல்லா மேட்சுமே இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பிலீவ் பண்றோம். நல்ல ஒரு ஃபைட்டிங்கான ஒரு மேட்ச். பரவத்தூர் அண்ட் ARMCC கிரவுண்ட்ல எல்லாரோட கண்ணு மேட்ச்ல தாங்க இருக்கு. யாருமே போன் எடுக்கல, யாருமே தனியா பேசிட்டு இல்ல. அந்த மாதிரி இருக்கு இந்த மேட்ச். ஃபயர் மேட்ச் ஆன் ஃபயர். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். 22 ரன் தேவை 13 பால்ல. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஷார்ட் பால் பனிஷ் பண்ணிருக்காரா? இல்ல. ஒரு ரன் கிடைக்குது. இரண்டாவது ரனுக்கான வாய்ப்பு முயற்சிகள்.
இல்ல ரெண்டு ரன் ஓடி இருக்காங்களா? எஸ் இட் இஸ் அ சிங்கிள். ஒரு 1 ஜி மட்டுமே கிடைக்கும் இந்த பால்ல. சோ சிங்கிள் டு எண்ட் திஸ் ஓவர். கரண் நல்ல ஒரு கம்பேக்கிங் ஓவரா கொடுத்திருக்காரு. ஒரு 6 இருந்தாலும் கூட ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு கிரிஷனான ஒரு விக்கெட். சோ கண்டிப்பா நல்ல ஒரு ஃபைட் லாஸ்ட் 2 ஓவர் செகண்ட் ரவுண்ட். இதை விட ஒரு நல்ல மேட்சா போகாது. 25 சிக்ஸ் ஆடி இருக்காங்க இதுவரையும் இந்த டோர்னமெண்ட்ல. 21 ரன் தேவை 12 பால்ல. 12 ரன் பர் ஓவர் ஆடணும் கண்டிப்பா. 11 ரன் பர் ஓவர் ஆடணும். ரெக்வயர்ட் ரேட் 11. ஒரு ஓவருக்கு 11 ஆடணும். பெரிய ஷாட்ஸ் இல்லாம போட்டாலே போதும். டாட் பால்ஸ் போட்டா அந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணலாம். அதுக்காக தான் இன்பா இங்க வந்திருக்காரு. பெருசா எதுவும் ட்ரை பண்ண தேவையில்லை. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ஸ்ல போடலாம். எடுத்து அடிச்சு அடிக்கிட்டோம் அந்த பேட்ஸ்மேனோட திறமை. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. இதுதான் இதுதான் இந்த க்ரூஷியல் மொமெண்ட். இதுதான் நல்ல ஒரு யாக்கிங் லெத் மேல போடப்பட்ட ஒரு பந்து பிளாக் ஹோல்ல போட்டிருக்காரு. ஸ்டில் இட்ஸ் கான் ஃபார் அ 2-ஆ. 3 ரன்னுக்கான வாய்ப்பு இல்ல. 2-2 மட்டும் தான் இங்க கிடைச்சிருக்கு. சோ 10 பால் 20 ரன் இருந்தது. சோ இங்க இந்த 2 ரன் வந்திருக்கு இந்த பால்ல. 18 ரன் தேவை. 9 பந்துகள்ல 18 ரன் தேவை. ஷாட் மிஸ் டைம் டு ஷாட் பட் இட்ஸ் எ சிங்கிளா. சிங்கிளோட கட் பண்ண நல்லா இருக்கும். கட் பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல ஒரு நெயில் பைட்டிங் ஃபைட்டிங்க. எல்லாரோட கண்ணும் இங்க பேட்ஸ்மேன் அண்ட் போலர் மேலதான். கிரவுண்ட் ஃபுல்லா அமைதி ஆகிருக்காங்க இந்த மேட்சை காமிச்சு. வெல் ஷோ குட் ஷோ. வருது. நேச்சராகவும் அந்த பால் ஹோல்ட் ஆகல. ஃபயர் பால் அப்படிங்கும் போது செம்ம குயிக்கா இருக்கும், செம்ம ஃபாஸ்டா இருக்கும். டைமே கிடைக்காது பால் அட்டன் பண்றதுக்கு. ஸோ அதுதான் இந்த விக்கெட்டுக்கான ஒரு காரணம். 7 பால் 17 ரன் தேவை. டாட் பால் 20 ஓவர். எக்ஸ்ட்ராடினரி ஓவர், எக்ஸ்ட்ராடினரி ஓவருங்க. 4-2 ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து இந்த ஓவரை போட்டிருக்காரு இன்பா. இதை விட ஒரு நல்ல ஓவரை அவங்க டீமுக்காக போட்டு தரவே முடியாது. 4 ஓவர் 42 for 5. End of the over 4. Last over ஒரு 6 பாலுக்கு கிட்டத்தட்ட 17 ரன் அடிக்கணும். 17 ரன் ரெக்வயர்ட் ஃப்ரம் 6 பால்ஸ். இந்த மேட்சை ஆதி ஆர் திலீப் மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் தி டே கண்டிப்பா. ஒரு ஓவருக்கு 17 ரன்லாம் சான்ஸே கிடையாது. சோ இதுதான் உங்களுக்கான நேரம். நியூ போலர் நேம் ப்ளீஸ். நியூ போலர் நேம் ராகவன். இதை விட ஒரு நல்ல சான்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்க்கு கிடைக்காது. இதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மேட்சை நீங்க முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹீரோ ஆஃப் தி டே எல்லாராலையும் கண்டிப்பா பேசப்படக்கூடிய ஒரு பிளேயரா நீங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிஃபெண்ட் பண்ணலாம், டிஃபெண்ட் பண்ணி கொடுப்பார ராகவன். ஃபர்ஸ்ட் பால் இங்க ஒரு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்கார் இந்த ஓவரை ராகவன். ஆதி உங்களுக்கான முத்தான மாபெரும் ஒரு சான்ஸ் இது. இந்த மேட்சை நீங்க முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பிளேயருமே உங்களை மறக்க மாட்டாங்க. இந்த கிரவுண்ட்ல உள்ள யாருமே மறக்க மாட்டாங்க. ஆதி தி நேம் உங்க கையில தான் இருக்கு. நல்ல ஒரு ஷாட் சிங்கிள் மாத்தி இங்க எந்த மாதிரி இருக்கு. சான்ஸ் டைரக்டா திலீப்க்கு போயிருக்கு. போகல போகல எங்க போக போகுது. அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு.
ஒரு 1 சி கிடைச்சிருக்கு. சோ ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகுறாங்களா பார்க்கலாம். 3 ரன்ஸா, 2 ரன்னா 3 ரன்னா ப்ரோ? காமிஷ் ப்ரோ 2. சோ ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள், 1 சி என்ற முறையில் ஒரு ஓட்டம், ஆக மொத்தம் 2 ஓட்டங்கள் மட்டுமே. சோ ஆதி தான் அகைன் ஸ்ட்ரைக்குக்கு வராரு. மேட்ச் கையில இருக்கு. திலீப் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு. 3 சிக்ஸ் அடிக்கணும், 4 பால்ல 3 சிக்ஸ் அடிச்சார் அப்படின்னா இந்த மேட்சை வின் பண்ணதான். 3 பிகி. டூ மினிட் சைலன்ஸ் ஃபார் த போலர், வேற வழி கிடையாது. லாஸ்ட் 4 பால். அடிச்சிருக்காரு, நேரா ஃபீல்டர் கையிலயா, 1 பவுன்ஸ் ஓவர் தி ரோ ஃபார் 4. பட் இது 10மா? இஸ் இட் எனஃப் ஃபார் டு கெட் தி வின்னிங் ரன் அப்படின்னு பார்த்தா 3 பாலுக்கு 11 அடிக்கணும். 3 பால், 2 பால் சூஸ் பண்ணி 6 அடிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா 3 பால், 3 பால் போய் பவுண்டரி அடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் பவுண்டரியே இங்கே பதிவு பண்ணியிருக்காரு திலீப். ஷாட் எங்க போயிருக்கு, எங்க போயிருக்கு பால்? 6 அடிச்சிருக்காருங்க. ஐயோ, இந்த மேட்ச் வந்து கடைசி வரையும் யார் சைடு போகும்னு கன்ஃபார்மா ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஒரு 4 ஒரு 6, ராகவன் இந்த மேட்சை எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்காருங்க. 2 பாலுக்கு 5 ரன் தான் அடிக்கணும், 2 பால் 5 ரன், ஒரு பவுண்டரி போனாலும் கூட இந்த மேட்ச் மாறப்படும். 2 பால் 5 ரன், ஸ்ட்ரைக்ல எங்க திலீப் அடிச்சிருக்காரா? இல்ல ஒரு ரன் மட்டுமே கிடைக்குமா? இல்ல 2 ரன் ஓடுறாங்க பாக்கலாம். ஆஹா, மிஸ் ஃபீல்ட் பம்பல், 2 ரன் ஓடி இருக்காங்க. வாட் எ மேட்ச், வாட் எ மேட்ச், வாட் எ மேட்ச் இங்க. 56 ரன் இங்க. சோ லாஸ்ட் பால் இங்க, 2-2 டிரா, 3-2 வின். திலீப் ஆன் ஸ்ட்ரைக், 2 ரன் அடிச்சாடா, 3 ரன் அடிச்சா வின்னுங்க. சோ லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் மேட்ச், நெயில் பைட்டிங் ஃபைட். இதை விட ஒரு பெஸ்ட் மேட்ச் செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்கவே கிடைக்காது. வைடிக்கிட்டு போட்டுறாங்க ப்ரோ, நல்லா இருப்ப. ஷார்ட் பால் அடிச்சிருக்காரு, 2 ரன் ஓடுங்க. எஸ் 2 ரன் நினைக்கிறேன், 2 ரன் கொடுத்துருக்காங்க. எஸ் மேட்ச் டிரா. ஆஹா, எங்கேயோ போன மேட்சை எப்படியோ கொண்டு வந்து இங்க முடிச்சிருக்காங்க ராகவன் ப்ரோ. நல்ல ஒரு இன்னிங்ஸ். சோ 17 ரன் அடிச்சீங்கன்னா ஹீரோ ஆஃப் தி டே அப்படின்னு சொன்னோம். அதை வந்து தவறு விட்டீங்களான்னு சொல்ல, தவறு விட்டுட்டீங்கன்னு சொல்ல முடியாது, அடிச்சிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. கரெக்டா 16 ரன் அடிச்சு இந்த மேட்ச் டிரா பண்ணி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா பேசப்படும். ஆதி அண்ட் திலீப் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். லாஸ்ட் ஓவர் 17 ரன் ஆடி இருக்கீங்க, நல்ல ஒரு இன்னிங்ஸ், மேட்ச் டிரா வரை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மேட்ச் ஒன்றும் விடல. தற்போது நடைபெற்ற ஆட்டமானது சமநிலையில் முடிவடைந்ததால் சூப்பர் ஓவர் முறையில் நடைபெறும். 2 விக்கெட் அடிப்படையில் சூப்பர் ஓவர் முறையில் நடைபெறும். சூப்பர் ஓவர், சூப்பர் ஓவர்ல யாரு பேட்டிங் வரான் பாக்கலாம். 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஆல் அவுட் என்ற அர்த்தம் சூப்பர் ஓவரை பொறுத்தவரையில். மண்டே போட்டு பிச்சுக்கிறாங்க பச்சைக்கல சட்டனா, ஏன் ஒரு டென்ஷன், கூல் கூலா விளையாடுங்க, ஹேவ் ஃபன். தரமான மேட்சுங்க, 17 ரன் ஒரு ஓவருக்கு, எங்கேயோ இருந்த மேட்ச். சோ மேட்ச்க்குள்ள வந்திருக்காங்க மறுபடியும் பருவத்தூர். சோ ஏஆர்எம்சிசி இந்த மேட்ச் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வெறியா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லாம் ரன்னே இல்ல, அதுக்கப்புறம் அடிச்சு கொண்டு வந்தாங்க. டமால் டுமில் மேல வந்தாங்க ரன்ஸ் எடுத்துட்டு, ஆனா அது அப்படியே ஈஸியா விட்டு கொடுத்துட்டு எல்லாம் போற மாதிரி இல்ல. ரெண்டு சைடுமே இதே தாங்க.
செம கஷ்டப்பட்டு அடிச்சிருக்காங்க ரன்ஸ். டிஃபெண்ட் பண்ணி நிறுத்தினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரெண்டு டீம்லயுமே பேட்டிங்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த மேட்சை மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ரன்ஸ் அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் அந்த 17 ரன்ல 16 ரன் அடிச்சாங்க. சோ பேட்டர்ஸ் கண்டிப்பா பெரிய குடுஸ் கொடுத்தே ஆகணும். பேட்டர்ஸ் தான் இங்க பேட்டர்ஸ். சோ கார்த்திக் வந்திருக்காரு, 6 பால்ல எத்தனை பால் அவர் வெளியில அடிக்கிறாருங்கிறத பார்த்தே ஆகணும். அது பொறுத்ததான் ரிசல்ட் இருக்கு. இங்க பெஸ்ட் போலர் ஆஃப் த டீம் இன்பா, பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆஃப் த டீம் இன்பா, இன்பா விசஸ் கார்த்திக். தரமான சூப்பர் ஓவரா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட தொடர்ந்து இருக்காரா, இல்ல ஒரு சிங்கிள் மட்டுமே லெக் பைல கிடைச்சிருக்கு. சிங்கிள் the first ball இங்க single ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க லெக் பைல. so second ball inbar to deepak full toss ball chance for a catch under the ball, the fielder get the catch. so first wicket இங்க காணி இந்த ஒரே wicket தான் இருக்கு. சூப்பர் ஓவர் செம்மையா போட்டு கொடுத்திருக்காரு இங்க இன்பா. ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்க ஒரே ரன்ல எடுத்திருக்காரு. ஃபுல் டாஸ் பால் தான், பட் சர்ப்ரைஸா இருந்திருக்கு இந்த ஃபுல் டாஸ். செம்ம சர்ப்ரைஸா போட்டிருக்காங்க. சோ செகண்ட் பால் தேர்ட் பால் செம்மையா கருங்க பிளாக் ஹோல்ல போட்டிருக்காரு, அதையும் எடுத்து இங்க சிங்கிள் ஆடி இருக்காரு இங்க சந்தோஷ். நல்ல பேட்டிங், சத்தியமா இந்த பால் டாட் பால் ஆக வேண்டிய பாலுங்க, எடுத்து அடிச்சிருக்காரு சிங்கிளா. நல்ல ஒரு ஃபயரான மேட்ச், ஃபயரான சூப்பர் ஓவர் கார்த்திக். ஆஹா, இரண்டாவது விக்கெட்டும் இங்க டிராப் ஆவறதுக்கான 10 பொருத்தம் பக்காவா இருக்கு. ஐயோ ஐயோ, கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. எடுத்துறாங்கனா மேட்சே வேற மாதிரிங்க, 2 ரன் அடிச்ச மேட்ச் வின்னுங்க. எடுத்துக்கணும் இந்த கேட்ச் எல்லாம் கண்டிப்பா, மிஸ் பண்ண கூடாது. இப்படி ஒரு சூப்பர் ஓவர்ல மேட்சை எடுத்து வந்திருக்கீங்க, கண்டிப்பா பிடிக்க வேண்டிய கேட்ச் பிடிச்சு தான் ஆகணும். இதுக்கு அப்புறம் அடிச்சார்னா என்ன பண்ணுவீங்க, 2 பால் 2 சிக்ஸ் அடிச்சார்னா கஷ்டம். ஒரு டாட் பால், சோ ஸ்டில் இங்க ஒரு பால் மிச்சம் இருக்கு. சோ கார்த்திக் அவர்கிட்ட எதிர்பார்த்த அந்த 6 ஓட்டங்கள் 4 ஓட்டங்கள் கிடைக்கல. இன்பா அவரோட பார்ட்டை இங்க கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு சூப்பர் ஓவர்ல. கார்த்திக் ஒரு 6 அடிச்சுங்கன்னா மேட்ச் ஒன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சரி சூப்பர் ஓவருமே போய் டிரா ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க, விக்கெட் அடிப்படையா இல்ல இன்னொரு சூப்பர் ஓவரா இல்ல வந்து பவுல் அவுட் முறையா இல்ல 3 பாலா? ஒரு 6 அடிங்க ப்ரோ, 10 ரன் அடிச்சு மேட்ச் மறுபடியும் டைப் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பெரிய இருக்கும் அசால்ட்டா 2 ரன் அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், பட் இங்க 6 பால் 11 ரன் அடிக்கணும். ஆர்எம்சிசி பார்க்கக்கூடிய அனைத்து பிளேயருக்கும் இது ஒரு பாடமாக அமையணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கேட்ச் மேட்சே மாத்திருக்குங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு கீ பேட்ஸ்மேன், அடிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இந்த மேட்சோட ரிசல்ட் 6 பாலுக்கு மறுபடியும் 10 ரன் அடிங்க, என்னவா இருக்கும் மறுபடியும் டிரா ஆனா ப்ரோ? கீழே இருந்து கொஞ்சம் சொல்லுங்க, மைக் எடுங்க கையில கொஞ்சம். இப்பதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, கீழே சவுண்ட் மேல வரைக்கும் கேக்குது. டிராவனா 1 மோர் சூப்பர் ஓவர் நடக்கும். சோ இப்ப பவுல் பண்ணவங்க பண்ண முடியாது, இந்த சூப்பர் ஓவர் பேட்டிங் பண்ணவங்க பண்ண முடியாது, ரிமைனிங் இருக்க பிளேயர்ஸ் தான் பிளே பண்ண முடியும். இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. சோ மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர் வந்ததுன்னா கார்த்திக் பேட்டிங் ஆட முடியாது, அண்ட் சந்தோஷ் பேட்டிங் ஆட முடியாது, பவுலிங் இன்பா போட முடியாது. சோ மறுபடியும் சூப்பர் ஓவர் வந்தா இதுதான் ரிசல்ட். சோ மிச்சம் இருக்கிற ஃபீல்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் போடணும் அண்ட் பேட்டிங் ஆடணும். நல்ல ஒரு
மேட்சா இருக்கும், நல்ல ஒரு சூப்பர் ஓவரா இருக்கும். பட் அதுக்கெல்லாம் போவாதுன்னு நினைக்கிறேன். ஒன்னு ரன்ஸ் அடிச்சு வின் பண்ணுவாங்க, ஒரு அஞ்சு பால்ல முடிப்பாங்க அந்த மேட்சை. அப்படி இல்லைன்னா இந்த மேட்சை லாஸ் பண்ணதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் ஒரு சூப்பர் ஓவர் வருமா வராதா, அடுத்த டீம் வந்துட்டாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் போட்டுடலாம், அப்படி இல்லைன்னா சூப்பர் ஓவர் வரணும்னு வேண்டியங்க. இல்லைன்னா அது வரையும் மேட்ச் பார்க்காம வெயிட் பண்ணணும், அதுவே கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ அதனால ஆறு பால் பத்து ரன், சாரி ஆறு பால் பதினோரு ரன், ஒன் செகண்ட் சாரி, ஆறு பால் பதினோரு ரன் தேவை. பத்து ரன் அடிச்சா டிரா, பதினோரு ரன் அடிச்சா மேட்சை வின் பண்ணலாம். ஆர்எம்சிசி செம்ம ஹீட்டான மேட்ச் இது, தரமான மேட்ச். சூப்பர் ஓவரோட இரண்டாவது பேஸ், இரண்டாவது இன்னிங்ஸ், ஆறே பால் பதினோரே ரன் தேவை. ஐம்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, பாக்குற எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எஃப் ஹேக்கர் நீ வீடியோடா ப்ரோ அப்படின்னு இருக்காங்க. எஃப் ஹேக்கர் ப்ரோ என்ன ப்ரோ கௌதம், எஸ் பேட்டிங் போலிங் கேப்டன் காரன் கையை மட்டும் மாட்டனா, சோ புரியல ப்ரோ. ஆறு பால் பதினோரு ரன் பேட்டிங்ல, இங்க யார் வரா? இன்பா இருக்காரு அஜித் ஓவர். அற்புதமான ஒரு மேட்ச், அற்புதமான ஒரு மேட்ச். டாட் பால் ஸ்டார்ட் வித் தி டாட். இதுவே அந்த மறுபடியும் சொல்றேன்னு வச்சுக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அது கேட்ச் இல்லட்டா மறுபடியும் இது வந்து சிங்கிள் ஆட பார்த்துருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஹிட்டுக்கு போகிறதுக்கான ஒரு முயற்சி அதுதான். நல்ல ஒரு ஷாட் பிளாக் ஹோல்ல போட்டிருக்காரு யாக்கிங் லென்த்ல, பட் ஸ்டில் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்குது. நாலு பால் பத்து ரன், டென் மோர் ரன்ஸ் ஃப்ரம் ஃபோர் பால்ஸ். What gonna to be happen? திக் நிமிடங்கள். அற்புதமான மேட்ச், அற்புதமான நேரத்துல ஒரு காலை பொழுதுல டவுன் தி ட்ராக் செதுக்கி இருக்காரு ஆஸ்டம்ஸ்ல, ஒரு சிங்கிள் மட்டுமே. இன்பா பேக் டு தி ஸ்ட்ரைக், ஒன் ஆன் ஒன் மேட்ச் இங்க. அஜித் வேசர் த்ரீ பால்ஸ் நைன் ரன்ஸ், 9 runs from 3 balls. Inbound strike. Tick tick nimidangal. Full toss ball. அடிச்சிருக்காரு ஒரு ஆறு. எதிர்பார்க்கல இல்ல, திரும்ப அடிப்படை எதிர்பார்க்கல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு இன்பா. ஒரு ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ரெண்டு பால் மூணு ரன். இதை டிஃபெண்ட் பண்ணீங்கன்னா அஜித் யூ ஆர் த கிங். ரெண்டு பால் மூணு ரன், do or die. If you miss I will hit. இதுதான் இங்க தாரக மந்திரம். நீ மிஸ் பண்ணினா நான் ஹிட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதே தான் இங்க பண்ணிருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ் பால் கிடைச்சது, பல்லாரம் அடிச்சிருக்காரு, வெள்ளத்துக்கு போட்டிருக்காரு. ரெண்டே பால் மூணே ரன். மேட்சை மாத்திடுவாரா? மேட்ச் ஆல்ரெடி மாத்திட்டாரு. ரெண்டு பால் மூணு ரனுங்கும் போது ஒரு விக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். அஜித் டு இன்பா அற்புதமான இரண்டு டீமுக்குமே மிகப்பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள். பருவத்தூர் நல்ல ஒரு கேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஷோயிங் யுவர் கேம் இன் திஸ் டோர்னமெண்ட். கண்டிப்பா சொல்றேன், ஃபைனல் நடக்குதோ இல்லையோ அதுவரை இந்த மேட்ச் பேசப்படும். ஃபைனல் நடக்கிற வரை இந்த மேட்ச் கண்டிப்பா பேசப்படும். இடச்சமுலை அணியின் இன்பா அவர்கள் மேடையை நோக்கி ஒரு பார்க்க எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த போட்டியாக கோரையாறு குட்டி அணியினருக்கும் ட்ரிபிள்எக்ஸ் பெருகவர்தன் அணியினருக்குமான போட்டி, இரு அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.